முழுக்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. திரைப்பிரபலங்கள் பலரும் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர். கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற வேடம் அணிந்தும் பரிசு பொருட்கள் உடனும் வீட்டில் வைத்துள்ள கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில்களுடனும் போட்டோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சிரஞ்சீவி, ராம்சரண், சமந்தா, ஆத்மிகா, சாக்ஷி அகர்வால், நிக்கி கல்ராணி, ஷாலு ஷம்மு, மாசும் சங்கர், குஷ்பு, அமலாபால், கணேஷ், வெங்கட்ராம், ஹன்ஷிகா, தர்ஷா குப்தா, அனு இமானுவேல், அஞ்சலி, ஷெரின், ரைசா வில்சன், ராஷி கண்ணா, ரெஜினா, ஆண்ட்ரியா, மௌனி ராய், லட்சுமி ராய், கங்கனா ரணாவத், ஸ்ரதா தாஸ், ஐஸ்வர்யா தத்தா, இஷா குப்தா, சமீரா ரெட்டி, சுஹாசினி உள்ளிட்ட பலர் வாழ்த்தியுள்ளனர். டிகே இயக்கத்தில் வைபவ், சோனம் பாஜ்வா உட்பட பலர் நடித்துள்ள படம் காட்டேரி. இன்று இப்படம் வெளிவர இருந்த நிலையில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கொரோனா இரண்டாம் அலை பரவி வருவதாக வெளியாகும் தகவலால் காட்டேரி படத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம் என தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தியேட்டர் உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம், மத்திய அரசு இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை இல்லை என சொல்லியுள்ளது. இப்போதுதான் மக்கள் தியேட்டர்களுக்கு வர ஆரம்பித்துள்ளனர். அப்படி இருக்கும்போது கொரோனா மீது பழி போட்டு மக்களை பயமுறுத்துவது வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், ஆண்ட்ரியா, சாந்தனு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் மாஸ்டர். ஏப்ரல் மாதமே வெளியாக வேண்டிய படம் கொரோனா பிரச்சனையால் முடங்கியது. கடந்த சில நாட்களாக படத்திற்கான சென்சார் பணி நடந்தது. அதிக வன்முறை காட்சிகள் இருக்கிறது. சில காட்சிகளை நீக்கினால் அனைவரும் பார்க்கும்படியான யூ சான்றிதழ் வழங்கப்படும் என்றனர். ஆனால் படக்குழு ஏற்கவில்லை. இதனால் யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. பொங்கலை முன்னிட்டு படம் வெளியாகும் என தெரிகிறது. இயக்குநர் செல்வராகவன், தனுஷ், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இணைந்த காதல் கொண்டேன், புதுப்பேட்டை படங்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்கள். அதன்பின் இந்த மூவர் கூட்டணி இணையவில்லை. இப்போது தானு தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் படத்தை செல்வா இயக்க யுவன் இசையமைக்கிறார். அது பற்றி நான் எங்கு ஆரம்பித்தனோ அங்கிருந்து என்னை உருவாக்கியவர், இன்று நான் இங்கிருக்க காரணமானவர் சகோதரர் செல்வராகனுடன் மீண்டும் இந்த முறையாவது அவரை ஈர்ப்பேன் என நம்புகிறேன் என தனுஷ் தெரிவித்துள்ளார். கோல்டன் ஸ்டார் புரொடக்ஷன் சார்பில் கிரேஸ், ஜெயந்தி ராணி, ஜே பி அமலன், ஜே பி அலெக்ஸ் தயாரிக்கும் படம் வரம். இதை இயக்குநர் பாலு மகேந்திராவின் சினிமா பட்டறையில் பயிற்சி பெற்றவரும் 10க்கும் மேற்பட்ட குறும்படங்களை இயக்கியவருமான ஸ்ரீகண்டன் ஆனந்த் இயக்குகிறார். 8 தோட்டாக்கள் புகழ் வெற்றி ஹீரோவாக நடிக்கிறார். அனு சித்தாரா, ஸ்மிருதி வெங்கட், அழகம் பெருமாள், வேலராமமூர்த்தி உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இப்படம் ஃபேண்டசி த்ரில்லர் வகையைச் சேர்ந்தது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டாா்.